ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அன்பு ஆன்மநேயம் கொண்ட எனது உயிரில் கலந்துள்ள அன்பு ஆத்ம சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் வல்ல அருள் தந்தை அருட்பிரகாச வள்ளல் பெருமானுடைய பெருங்கருணையினாலும், நம்முடைய சீக்கிய பள்ளி நிர்வாக தாளாளர் அசோக் சகோதரர் அவர்களும், அம்மா ஹேமா அவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க தொடர்ந்து மாதந்தோறும் சத்சங்கம் நடத்தி வருகின்றோம். இந்த சத்சங்கமானது, சத்சங்கம் சொன்னாங்க, சத்துன்னு அழியாத ஒன்றை அழியும், நாம் அழியாத ஒன்றை அடைவதற்காக கூடுவது, அது சத்சங்கம்னு பேர். சங்கம்னா ஒன்றா கூடனா சங்கம். இந்திய அரசியல் சட்டம் 4-5 பேர் இருந்தால் ஒரு சங்கம் ஆரம்பிக்கலாம். இந்திய அரசியல் சட்டம் இப்போ சங்கம் என்பது 5 பேர் 6 பேர் கூடினால் அது சங்கம். அப்போது இது சத்சங்கம். எவ்வளோ யூனியன் இருக்குது, எவ்வளோ சங்கம் இருக்குது இல்லைங்களா, நாட்டில் எவ்வளோ சங்கம். ஆனால் இதுக்கு சத்சங்கம்னு சொன்னாங்க. சத்து பொருளை இந்த சங்கத்தார்கள் ஆய்வு செய்வது, அவரவருடைய கருத்துக்கும் அவரவருடைய அனுபவமும், அவரவர்கள் படித்த படிப்பு நூல், கொஞ்சம் நூல், கொஞ்சம் அனுபவம், கொஞ்சம் கேட்டது, எல்லாத்தையும் வச்சு நாம் ஒருத்தர் ஒருத்தர் கலந்து பேசி இதுதான் சத்து அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றதே அந்த சங்கம். அந்த சங்கத்துடைய வேலை என்ன, சத்து பொருள் அழியாத பொருள் இதுதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அந்த சத்து பொருளை நோக்கி பயணிக்கிறவர்கள், யோகம் தவம் தியானம் எல்லாம் செய்கிறவர்கள் ஒன்றா சேர்ந்து வாரம் ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை கூடி பேசினா அதுக்கு சத்சங்கம்னு பேர். அதுதான் சத்சங்கம். சத்து அழியாத ஒன்று. இந்த உலகத்தில் எது அழியாது அப்படின்னு சொன்னால், பூமி கூட அழிவு உண்டுக்கலாம், தண்ணீரும் அழியும், நெருப்பும் அழியும், காற்றும் அழியும். அழியாது எது அப்படின்னா ஆகாயம் மட்டும்தான். எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி கொள்ளுவது ஆகாயம். ஆகாயத்தை விரித்தால் பெருக்கும்னு வள்ளல் பெருமான் எழுதுவார். ஆகாயத்தை பற்றி எழுதுகிறாரு, உலகங்களை பற்றி எழுதுகிறாரு, ஆகாயத்தை வந்து விரிக்க முடியாது, விரித்தால் பெருக்கும் பெருகும் அப்படின்னு விட்டுறார். அப்போ எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொள்ளுகின்ற ஒரு தன்மை ஆகாயத்திற்கு மட்டும்தான் உண்டு. அந்த ஆகாயத்தன்மையை நீங்கள் நானும் பெற வேண்டும், அதுதான் சத்து. எது சத்து பொருள், ஆகாயம்தான் சத்து பொருள். நாம் ஆகாயமாக தான் இருந்தோம். ஆகாயமாக இருந்த நாம் பஞ்சபூத கூட்டு தத்துவத்தினால் இந்த உடல் உருவாச்சுன்னு சைவ சித்தாந்தம் சொல்லும். வள்ளல் பெருமான் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. 1596 வரிகள் அகவல், காற்றியல் விரிவு, நீரியல் விரிவு, நெருப்பியல் விரிவு, எல்லா விரிவும் எழுதுகிறார். ஒன்றில் எல்லாமே அடக்கம், ஒன்று ஒன்றுலேயும், தண்ணியிலையும் எல்லாம் இருக்குன்னுவார், காற்றுலேயும் எல்லாம் இருக்குன்னுவார், மண்ணிலேயும் எல்லாம் இருக்குன்னுவார். விரியை பற்றி வள்ளல் பெருமான் அற்புதமாக எழுதுகிறார். ஆகாயத்துக்கு தான் முக்கியம் கொடுக்குறார் பெருமானார். சொல்லுவார் ஒரு இடத்துல, மண் செய்து கொண்ட உலகத்தில் நான் மட்டுமே வான் செய்து கொண்டேன்னார். வான்னா ஆகாயமாக மாற்றிக்கிட்டேன் நான் அப்படின்றார். எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் விளங்குகின்ற ஒரு தேகம் என்பது ஆகாய தேகம். நாம் ஆகாயமாக மாறணும். மண் உடம்பு நீர் உடம்பா, நீர் உடம்பு நெருப்பு உடம்பா, நெருப்பு உடம்பு காற்று உடம்பா, காற்று உடம்பு ஆகாய உடம்பு. இந்த உடலில் மாற்றங்கள் வரணும். இந்த மாற்றங்களை உருவாக்குறதுக்கு உடலில் இருக்கக்கூடிய கருவி கரணாதிகள்லாம் காரணமாக இருக்குது. கண்ணுக்கு அது மூக்கு வாயெல்லாம் அதுக்கு உபகார கருவிகள். இந்த உடலை மாற்றம் பெற செய்ய வேண்டுமேயானால் நம்முடைய உடல் உறுப்புகளில் கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் நமக்கு ஒத்தாசைப்படணும், நமக்கு உதவியாக இருக்கணும், நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய கருவிகள் தான் இதெல்லாம். அதனால தான் சேட்டைன்னு வாங்க. நம்முடைய உறுப்புகள் நமக்கே சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும். கண்ணு பார்க்கக்கூடாதுன்னு முடிவெடுப்போம். இன்னிலேருந்து சினிமா பார்க்கக்கூடாதுன்னு ஒரு முடிவெடுத்தோன்னு வச்சிங்களேன், உள்ளே இருந்துக்கிட்டு மனசு என்ன செய்யும், பார்த்துட்டு இன்றைக்கி மட்டும் அப்படின்னு.
கேட்கக்கூடாதுன்னு முடிவு எடுப்போம், கேட்போம். அனாவசியமாக யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுப்போம். இன்னிலேருந்து வீட்டில் அனாவசியமாக நான் பேச மாட்டேங்க, இன்னையோட என் பேச்சை நிறுத்திக்கிறேங்கன்னு அந்த பொண்ணு. ஆனால் நிறுத்துமா பாருங்கள், ஒரு ரெண்டு நாள் தாக்கு பிடிப்பாங்க, மூணாவது நாள் பேச ஆரம்பிச்சிடும், என்ன ஆச்சு உங்கள் சபதம் சரியாக போச்சு, இதை உண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுப்போம், போய் சாப்பிடுவோம், இங்கே போகக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுப்போம், போயிடுவோம், இதை தொடக்கூடாதுன்னு முடிவு எடுப்போம், தொட்டுடுவோம். அப்போ இந்த புலன்கள் கள்ளப்புலன்கள்னு சொன்னார். கள்ளப்புலனைந்து காலா மணிவிளக்கு தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கன்னார். இதெல்லாம் கள்ளத்தனம் பண்ணக்கூடியவை. நம்முடைய உடல் உறுப்புகளில் கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் என்ன பண்ணோம், திருட்டுத்தனம் வாய்ந்தவை. உள்ளே அறிவு இருக்குது, அறிவுக்கு முன்னாடி மனசு இருக்குது. இந்த உடலில் அறிவை பெறுவது தான் மிகப்பெரிய அறிவை அறிவால் தான் அடைய முடியும். மனதினாலே அறிவை தெரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. மனம் அடங்கணும், அடங்கினா அறிவு வேலை செய்யும். மனமடங்கா பேதைக்கு வராயின் பராபரமேனார் தாய்மான். ஆக இந்த சத்து விஷயத்தை நாம் சத்சங்கமாக கூடி ஒவ்வொரு மாதந்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இது சத்து. அந்த சத்து பொருளை பற்றி வள்ளல் பெருமான் என்ன சொல்வார், இதை அடைவதற்கு நம்முடைய சான்றோர் பெருமக்கள் வள்ளல் பெருமானே சொல்லுவார், வாழையடி வாழையன வந்த திருக்கூட்ட மரபிலியான் ஒருவன் அன்றோ அப்படின்வார். நம்ம பாரத நாடு பழம்பெரு நாடுன்னுவாங்க பாரதியார். இந்திய தேசம் மிக பழமை வாய்ந்ததுன்னு சொல்லுவோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றிய மூத்த குடி நம்முடைய தமிழ் குடின்னு நம்ம பெருமையாக சொல்லிக்குவோம். தமிழ் வேதங்கள் என்ன சொல்லுகிறதுன்னு இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம்னா யாரும் பார்க்கல. தமிழ் வேதம் என்ன சொன்னது, வேதியியல் மாற்றத்தை உருவாக்கி இறை அனுபவம் பெற்று இயற்கை தன்மை பெற்று இயற்கையோடு இயற்கையாக இணைந்து கொண்டார்கள் வள்ளல் பெருமான். அதுதான் செய்தார், இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம். இதுதான் அவருடைய ஃபார்முலா, அவருடைய தீசிஸ். அவர் எழுதி வச்சிருக்கிற விதம் அருட்பாவலை தான், இயற்கை உண்மை. இந்த உடலில் எது இயற்கை, நல்லா சிந்தனை பண்ணணும், நல்லா சத்து விசாரம் பண்ணணும். இயற்கை தான் இந்த உடலை எடுத்து வந்தது, இயற்கை உடல் இருக்கிறது, இயற்கை உடலை விட்டு நீங்கக்கூடாது. இயற்கை இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பார்த்தல் கேட்டல் முகர்தல் எடுத்தல் கொடுத்தல் நடத்தல் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த இயற்கை என்னை விட்டு நீங்குவேயானால், இயற்கை எழுதினார் யார், உள்ளே இருந்த இயற்கை என்ன ஆச்சு, இயற்கை எழுதினார் ராமசாமி. நேற்று மாலை இயற்கை எழுதினார், அன்னாரது பூத உடல் காலையில் அடக்கம் செய்யப்பெறும். என்ன உடல், பூத உடல். என்ன பூதம், மண்ணு பூதம், தண்ணி பூதம், காற்று பூதம், ஆகாய பூதம் எல்லாம். அப்போ எது சத்து, ஆகாயம்தான். அதுதான் வள்ளல் பெருமான் செய்து கொண்டார். எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் விளங்குகின்ற ஒரு தன்மை தான் ஆகாயம். இதுதான் சத்து விசாரம், இதுதான் சத்து பொருள், இதுதான் வள்ளல் பெருமான். இதற்கு முன்பாக வந்தவர்களெல்லாம் இந்த சத்து விஷயத்துக்காக ஓடி தேடி நாடி அலைந்தவர்கள் நிறைய கோடி கோடி. பொண்ணுக்காக பொருளுக்காக புகழுக்காக பெருமைக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர். சத்து விஷயத்தை தேடி போகிறவங்க கொஞ்சம் தான் இருக்கும், சத்து விஷயத்தை தேடி போகிறவங்க கொஞ்சமாக தான் இருக்கும். அப்போ அந்த சத்து விஷயத்தை தேடி போகிறவங்களுக்கு குருநாதர் என்ன செய்வார் அந்த காலத்தில்? இப்போல்லாம் நமக்கு குருநாதர் திருவாரூப்பார் நூல் மட்டும்தான் குருநாதர், படிக்க படிக்க அவரே இதிலிருந்து வெளிப்படுத்துவார், உள்ளும்புறமும் அவரே இருக்கார், தெரியப்படுத்த வேண்டியதை அவரே தெரியப்படுத்துவார். சரியான குருநாதர் நமக்கு இல்லை, இருந்தால் நீங்கள் யாராவது சொன்னீங்கன்னா நானும் கூட உங்கள் பின்னாடி வருவேன். ஏன்னா சரியான குரு இல்லை. குரு என்பவன் எப்படி இருப்பான், ரிபு கீதைன்னு ஒன்று இருக்குது படிங்க, அதில் சொல்லியிருக்கான் குரு எப்படி இருப்பான், தன்னலம் கருதாதவனாக இருப்பான், பிறருக்காகவே அவன் வாழ்வான், எதையும் யாரிடத்திலும் பெறமாட்டான். இன்னைக்கு ஏதாவது நம்ம குருநாதர்கள் இந்திய நாட்டில் இருக்கிற குருநாதர்கள் எதையும் பெறாமல் இருப்பார்களா? நீங்கள் கூட எனக்கு நாலு ஆப்பிள் கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கிறேனே, இல்லை ஒரு கவரில் போட்டு கொஞ்சம் பணம் கொடுத்தா வாங்கிக்கிறேனே. எதுக்கு, என்னை நம்பி என்னோட அங்கே இருக்கவங்க ஒரு ஆறு அழிஞ்சியும் ஒரு நாளைக்கு பத்து பேர் எதாவது பண்ணிக்கிட்டு இருக்கணும், சாப்பிடணும், இருக்கணும், பண்ணணும், சரி வாங்கிட்டு போகணும். ஆனால் நான் வற்புறுத்தி உங்களை நீ இவ்வளோ கொடுக்கணும்னு கேட்டால் அது குருநாதனால் சேர முடியாது, அது குருநாதனும் ஆக முடியாது. நீங்கள் விருப்பப்பட்டு கொடுக்கணும் குருநாதருக்கு, அதுதான்.
அந்த குருநாதரை தேடி போகின்ற போது உபதேசம் பண்ணுவாங்க. நீ உபதேசம் வாங்கினாயா அப்படின்னு கேட்பாங்க. நீ யாரிடத்தில் உபதேசம் பெற்றாய்? வைஷ்ணவத்தில் உண்டு, சைவத்தில் உண்டு, எல்லா மதங்கள்லையும் உண்டு, புத்தத்தில் உண்டு, பௌத்தத்தில் உண்டு. உபதேசம் வாங்கினாயா? என்ன தேசம்? உபதேசம். நீங்கள் உபதேசம் வாங்கியிருக்கீங்களா? நீங்கள் உபதேசம் வாங்கியிருக்கீங்களா கேட்பாங்க. அப்போது தேசம்னு ஒன்று இருந்தால் உபதேசம்னு ஒன்று இருக்கணும் இல்லைங்களா? தேசம் என்று ஒன்று இருந்தால் உபதேசம்னு ஒன்று இருக்கணும். இப்போ எது தேசம் தெரியாமல் உபதேசம் வாங்கி நாம் என்ன பண்ணுறது? இந்த உடலில் வாழற நாம தேசத்தில் தான் இருக்கோம். இந்த உடல் ஒரு தேசம்தான். இதுக்குள்ளேயே இன்னொரு தேசம் இருக்குது, இன்னொரு உலகம் இருக்குது. அந்த உலகத்துக்கு நாம் போகவே இல்லை. அதுதான் பைபிளில் ஜீசஸ் சொல்லுவார் பரலோகம். வள்ளல் பெருமான் சொல்லுவார் பரம் இகம் ரெண்டாக பிரிக்கிறார். இகம் என்றால் கழுத்துக்கு கீழே, பரம்னா கழுத்துக்கு மேலே. அப்போ பரலோகம் எது? மேலே. அப்போது உபதேசம் எங்கே போகிறது வாங்கணும்? மேலே போகிறது வாங்கணும். உபதேசம் வாங்கினா மேலே போகணும், உடம்போடு மேலே போகணும். உடம்பை விட்டுட்டு மேலே போனவங்க தான் நிறைய பேர். உடம்பை விட்டுறாரு, மேலே போனவருக்கு என்ன பண்ணுறாரு? சிவபதவியை அடைந்து விட்டார்னு பத்திரிக்கையில் போடுறான். சிவலோக பதவி அடைந்து விட்டார். யார் அவர்? அது எப்படி உடம்பை விட்டுட்டு போய் சிவலோக பதவி அடைய முடியும்? அடைய முடியாது. சிவலோக சாம்ராஜ்யம் என்பது இந்த உடலோடு புகுவது. அப்படி போனால் அதுக்கு தான் சொர்க்கம்னு பேர். அப்போ இந்த உடல் பகுதியிலே சொர்க்கமும் நரகமும் இருக்குதுன்னு வள்ளல் பெருமான் எழுதியிருக்கார். நாம் நரக பகுதியே பார்க்கவே இல்லை, சொர்க்கத்தையும் தெரியவே இல்லை. அதனால் இது நரகம் இது சொர்க்கம்னு எழுதியிருக்காரு, விளக்கமாக கொடுத்துருக்கார். நம்முடைய ஆசன வாயின் இடதுபுறம் ஒரு வெற்றிடம் இருக்குது. அங்கே காற்று அபானன் போய் நிற்கும். அந்த இடத்துக்கு பேர் யமன் இருக்கிற இடம், குதத்துவாரம்னு எழுதுகிறார். ஏன்னா எல்லோரும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஜீவனுக்கும் உயிர் போகும்போது அது வழியாக தான் வெளியேறுது. அபான வாயில் வழியாக காற்று வெளியே போயிடும், பிராணனை சுழற்றி இழுத்து கொண்டு போயிடும். அப்போது போயிடுச்சு, உயிர் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போது அது அபான வாயில் வழியாக போகாமல் மேல் நோக்கி போகும். போனால் என்ன ஆகும்? பிரம்மரந்திரத்தை அந்த காற்று தட்டி திறந்து உள்ளே இருக்கக்கூடிய அமுத நிலையங்களை இறக்கி அந்த அமுதம் இந்த உடலில் ஊற்றெடுத்து உள்ளே எல்லாம் நனையும்னு எழுதுகிறார் வள்ளல் பெருமான். ஒண்ணுதல் வியத்திட, ஒளிமுகம் மலர்ந்திட, தண்ணிய உயிர்ப்பினில் சாந்தம் ததும்பிட, ரோமம் பொடித்திட, கண்ணில் நீர் பெருகி கால் வழிந்து ஓடிட, அமுதம் ஊற்றெடுத்து ஓங்கிட என்னுவார். அப்போது இந்த உபதேசம் வாங்கினா அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நாம் அனுபவிக்கணும். அப்போ எல்லோருக்கும் உபதேசம் அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க. உபதேசம் வாங்கணும்னு சொன்னால் நடையாக நடக்கணும். அவர் மாணவனை தேர்ந்தெடுப்பார், தேர்ந்தெடுத்து கொடுப்பார். கொடுக்கும்போது அவரை உட்கார வச்சு நேரம் காலம் தேதி நட்சத்திரம் நாள் யோகம் வாரம் கணம் நட்சத்திரம் எல்லாம் திதி எல்லாத்தையும் பார்த்து அவனை வர சொல்லி அவங்ககிட்ட இருந்து பட்டுத்துறியை அவன் தலைமையில் கோர்த்தி அவன் காதுக்குள்ளே அந்த சொல் வெளியேறாத வண்ணம் பட்டு துணி தடுக்கும். அவன் காதில் சொல்லுவார் சில விஷயங்களை. அவர் பெற்று அதை வந்து சாதனையாக பண்ணிக்கிட்டு வரணும். அவர் இது ஒரு வழிமுறை இருந்தது, அது உபதேசம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வள்ளல் பெருமானும் ஏதாவது நமக்கு ஒரு உபதேசம் சொல்லியிருக்கணும் இல்லையா? ஆக அவர் சொல்லியிருக்கார். அந்த உபதேசத்தை இன்றைய தினம் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற பிரார்த்தனை வேறு, உபதேசம் வேறு, தியானம் வேறு, வித்தியாசமானவர். சைவ மதத்தில் லட்சியம் இருக்கும், வைஷ்ணவத்தில் லட்சியம் இருக்கும், பௌத்தத்தில் லட்சியம் இருக்கும், இஸ்லாத்தில் லட்சியம் இருக்கும், கிறிஸ்தவத்தில் லட்சியம் இருக்கும், சுத்த சன்மார்க்கத்துக்குன்னு சில லட்சியங்கள் சொல்லியிருக்கார். வேறுபாடானவர் நம்முடைய பெருமானார். இயற்கையிலேயே கடவுளை கண்டு கடவுள்மயமானவர், கடவுள் ஒருவரே என்று சொன்னவர். அவர் எங்கும் நிறைந்தவர், எல்லாம் உடையவர். அவராக நாம் மாறுதல் வேண்டும். காலம் உள்ள போதே கடவுள் நிலையறிந்து அம்மயமாதல் வேண்டும் சொன்னார். இதுதான் அவருடைய சுத்த சன்மார்க்க உபதேசமே. சன்மார்க்க பிரார்த்தனை, சுத்த சன்மார்க்க பிரார்த்தனை, சுத்த சன்மார்க்க உபதேசம். சுத்த சன்மார்க்க உபதேசம் என்ன சொல்லியிருப்பார்? இது திரு அருட்பிரகாச வள்ளலாருடைய கையெழுத்து.
தொழுவூர் வேலாயுதம் வழியார் புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. திருச்சிற்றம்பலம், திருன்னு அழியாத ஒரு பொருள் இந்த உடம்பில் இருக்குது, அதுக்காக திருன்னு பேர். நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அது திரு. நீங்கள் கேட்டுருக்கீங்க, அது திரு. திரு எப்போ நீங்குதுன்னு யாருக்கும் தெரியாது. திரு நீங்கன்னா தெருவு கொண்டு அது போட்டுருவான், தெருவில் மட்டுமா போடுவான், கொண்டு போய் இடுகாட்டிலேயோ அல்லது சுடுகாட்டிலேயோ போட்டுருவான். திரு நீங்கின பிறகு அது உள்ள அழியாத ஒன்று இருக்கு, அதுக்கு பேர் திரு. சிற்றம்பலம், அது திரு எங்கே இருக்குது அப்படின்னா, சிற்றம்பலம் ரெண்டு புறவும் மத்தியில் சிற்சபைன்னு சொல்லக்கூடிய, சிதம்பரம் சொல்லக்கூடிய, சித்தாகாசம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருக்குது. அதனால் திருச்சிற்றம்பலம்னு எழுதுகிறார். திருச்சிற்றம்பலம் புருவ மத்தியில் வெண்தாமரை மலர் மலர்ந்திருப்பதாக ஒரு கற்பனை பண்ணிங்கன்றார் மாணாக்கரை. தொழில் வேலாயம் மேலார் முதல் மாணவனுக்கு ஒரு உபதேசம் சொல்கிறார். ஆனால் மாணவர் அதை கேட்டு நடந்திருக்கலாம், நடக்காமலும் போயிருக்கலாம், அது அவருக்கு தான் வெளிச்சம். வேலாயம்மருடைய சமாதி திருவொற்றியூரில் இருக்குது. ஒரு பள்ளிக்கூடம் போனோம், அந்த பள்ளிக்கூடத்து காம்பவுண்ட் வால் உள்ளேயே சின்னதாக ஒரு மண்டபம் கட்டி வச்சுருக்காங்க, வேலாயம்மரையார் ஜீவசமாதி அப்படின்னு இருக்காங்க. ஒரு சமாதி தான் ஆனார். வேலாயம்மரையார் புத்தகத்தில் டைரியில் பெருமானார் எழுதி கொடுத்துருக்கார், புருவ மத்தியில் வெண்தாமரை மலர் மலர்ந்திருப்பதாக. இந்த இடத்துல ஒரு வெள்ளை தாமரை ஒன்று மலர்ந்திருக்குன்றார். கற்பனையில் கண்ணை மூடியோ கண்ணை திறந்தோ பார்க்குறோம். வெண்தாமரை மலர் மலர்ந்திருப்பதாக, அதன் மத்தியில் இந்த வடிவமாய் அப்படின்னு ஒரு வடிவம் எழுதி கொடுத்துருக்கார். ஒரு பீடம் இருப்பதாக, அதன் மத்தியில் அசையாது விளங்குகின்ற ஒரு தீபம், அசையாது விளங்குகின்ற ஒரு தீபம் இருப்பதாக, அந்த தீப நடுவில் கடவுள் இருப்பதாக பாவித்து கொண்டு சிவாய நம என்று நாம் அசையாமல் இழைக்க வேண்டும். சிவாய நமனா என்ன? இந்த உடம்பு தான் சிவாய நமமே. பஞ்சபூதத்துக்கும் சிவாய நம நம சிவாயன்னு சொன்னாங்க. மேலேருந்து வந்தால் ஸ்தூலமாக, இங்கே வாழ்ந்து போது மேலேருந்து வரும்போது சூட்சமம், ஸ்தூலமாக இந்த உடம்பு இருக்குது. சூட்சமும் ஸ்தூலம்னு மந்திரம் ரெண்டாக சொன்னாங்க, சிவாய நம நம சிவாய. சூட்சமத்தை சொல்ல வந்தது ஸ்தூலத்தை, பருவுடலை சொல்ல வந்தது, அதுதான் நாம், அதுதான் சிவாயனம். சிவாயனம் என்ன? நம்ம உடம்பு, நம்ம உடம்பு தான் சிவாயம். அதில் சீயும் வாவும் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் அவர் திருமந்திரத்தில் சிவ சிவ என்கிறார் தீவினையாளர்னார். சீயும் வாவும் ரொம்ப முக்கியம். இந்த பொருள் அதன் மத்தியில் அசையாது விளங்குகின்ற ஒரு தீபம் இருப்பதாக, அந்த தீப நடுவில் கடவுள் இருப்பதாக பாவித்து கொண்டு, பாவித்தி பாவனாதீதம்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம கற்பனையில் பார்க்கணும், கற்பனையில் பார்க்கணும். நான் அசையாமல் நிலைக்க வேண்டும். ஏன் அவருக்கு சிவாயனவனை எழுதி கொடுத்தார் அப்படின்னு சொன்னால், அருட்பெருஞ்சோதனையும் எழுதி கொடுத்துருக்காங்க இல்லையா. வேலாயுத முதலியார் அவ்வளோ அழுத்தமாக இருந்தார் சைவ மதத்து மேலே. அவருடைய படங்களை பாருங்கள், இப்போ வெளியிட்ருக்குறாங்க. கழுத்தில் ருத்ராட்சி மணி கட்டியிருப்பார், நெற்றி நிறைய விபூதி கத்தையாக போட்டுட்டு இருப்பார். கடைசி வரைக்கும் பெருமானாரோ அவரே மாறவே இல்லை. ஆடூர் சபாபதி சிவாச்சாரியார் இதெல்லாம் எடுனார், எடுத்துகிட்டு வந்தார். அவர் கொடுமையை எடுத்துட்டார், பூநூல் அறுத்து எறிஞ்சார், நீங்கள் சொல்கிறதே கேட்குற சாமின்னு வந்திருந்தார். அப்படி கேட்டவர் தான் யானை சபையை வேறு மாதிரி நடத்த ஆரம்பித்தார். ஆனால் வேலாயம் மொழியார் முதல் மாணாக்கர் தான். அவர் என்ன பண்ணார், சைவ மதத்தில் ஊன்றி இருந்தார். வள்ளல் பெருமானுடைய கருத்து அவர் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அதனால தான் வள்ளல் பெருமானுக்கே சம்மதம் இல்லை திருவாரிப்பா பாடல்களை வெளியிட. கடிதம் எழுதுகிறார், நீ அனுப்பலைன்னா நான் அதை வெளியிடலைன்னா சாப்பிடவே மாட்டேன்றார். சாப்பிடவே மாட்டேன்னு தகராறு பண்ணுறாரு புத்தகம் வெளியிடக்கூடிய மொழியார் அவர்கள். வள்ளல் பெருமான் பார்க்குறாரு, இவன் என்ன பட்டினி கிடந்து செத்துருவோம் போல் இருக்கு, நம்மால் எதையாவது வெளியிட்டு போங்கானுன்ட்டார். வெளியிட்டு போ அப்படின்ட்டார். அப்படி வெளியிட்டவை தான் அதான் வள்ளல் பெருமான். அவருக்கு வேறு வழி இல்லை, அவர் வழியிலேயே அவருக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி இந்த விஷயம் சைவ மதத்துக்கு ஏற்புடையதல்ல, புருவ மத்தியில் வெண்தாமரை மலர் மலர்ந்திருப்பதாக, அது மத்தியில் ஒரு பீடம் இருப்பதாக, அதில் ஓங்கார பீடம், அதன் மத்தியில் ஒரு தீபம் இருப்பதாக, தீபத்தின் உள்ளொளியே கடவுளாக அப்படின்னா சைவ மதத்தில் சொல்லியிருக்கா இல்லை. இவர் சொல்ல வந்ததையும் சொல்லி ஆகணும் முதலியாருக்கு, முதலியாரையும் திருப்பி ஆகணும். அவர் வழியிலேயே அவருடைய மந்திரத்தையே அவர் கொடுத்துட்றார், சிவாயனவன் சொல்லிங்கடை. ஆனால் இந்த நினைவு அங்கே இருக்கட்டும் அப்படின்ட்டார்.
அப்போது அவர் பண்ணியிருந்தாருன்னா பெருமான் பெற்ற நிலை பெற்றிருக்க முடியும். நான் அசையாமல் நிலைக்க வேண்டும்ன்றார். நான் அசையாமல் எப்படி நிலைக்கும்? மூச்சு காற்று நான் அசைக்கலைன்னா மேலே ஏறும், நான் அசைஞ்சதுன்னா காற்று மேலே ஏறாது கீழே வரும். அதில் தான் பேசுகிறவனுக்கு ஆயுள் கம்மின்னு சொன்னான். எவன் ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கிறான்னு என்ன தான் எடுத்துங்களேன், என் நேரம் பேசிக்கிட்டு இருந்தால் மூச்சையும் தான் வருது. சரியாக ஒழுங்காக பாடம் நடத்துகிற ஆசிரியர்கள் ஆயுள் குறைவு, பாடமே எடுக்காத ஆசிரியர்கள் 100 வருஷம் இருப்பாங்க. ஏன்னா ஆவி பாழ் போகிறதில்ல, அவங்களுக்கு பேசவே இல்லை இல்லை. அதுதான் எவ்வளோ ஞானிகள்லாம் பேசுகிறதே நிறுத்திடுறாங்க, மௌனமாக இருந்துடுறாங்க. அதான் நான் அசையாமல் இருந்தால் தான் மௌனம், நான் அசைஞ்சால் அது பேர் மௌனம் இல்லை. நான் அசையாமல் எழுதுகிறார், நான் அசையாமல் நிலைக்க வேண்டும். சுத்த சன்மார்க்க யோகமாதி சித்தி எல்லாம் கிடைக்கும். அவ்வளோ அழகாக சொல்லிட்டார். சுத்த சன்மார்க்க யோகமாதி, சுத்த சன்மார்க்க யோகம் என்ன அப்படின்னா மரணமில்லாத பெறுவார், சாகா கல்வியை தெரிவிக்கும். ஏன்னா இந்த மூச்சு காற்று கலை, சாகா கலை நிலை தழைத்திடு வெளியனும் ஆகாய தொழில் அருப்பெருஞ்சோதி. நல்லா படிக்கிறீங்க, எல்லோரும் சொல்கிறீங்க, சந்தோஷமாக இருக்குது. திரும்ப திரும்ப படித்து அதை உண்மை நமக்கு தெரியணுமே, நீங்கள் ஏக்கப்பட்டீங்கன்னா அந்த உண்மை எனக்கு வர மாதிரி உங்களுக்கும் வரும். சாகா கலை நிலை தழைத்திடு வெளியனும் ஆகாய தொழில் அருப்பெருஞ்சோதி. ஆகாய தத்துவமாக இந்த உடலை மாற்றுவதற்கு இந்த மூச்சு காற்று துணையாக இருக்கும். அதனால தான் சொன்னார் சுத்த சன்மார்க்க யோகமாதி சித்தி எல்லாம். சுத்த சன்மார்க்க யோகம் என்னென்ன? மரணமில்லாத பெருவாழ்வு, சாகா கல்வியின் தரம், இந்த உடம்பு பொன்னுடம்பாக மாற்றம் பெறும், அழியாது. சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் அடைய முடியும். அதுதான் வள்ளல் பெருமான் சொல்லுவார், பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டாய் என்னுளம் கலந்த என் தனி அன்பே அப்படின்பார். அப்போ அவர் உள்ளத்தில் கலந்தவர் நம்ம உள்ளத்தில் கலக்க மாட்டாரா? நாம் அவரை கலக்கணும்னு ஆசைப்படவே இல்லையே, வேறு யாரை யாரையோ அன்புடையவர்னு அவன் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அந்த பொண்ணு அவனை நம்புது, அவர் அதை நம்புகிறாரு அன்புடையவர்னு சொல்லி. யாருக்கிட்டையுமே அன்பு கிடையாது. எங்கேயாவது ஒரு வீட்டில் ஒருத்தர் உண்மையான அன்பு இருக்கா கேளுங்க பார்ப்போம், ஒருவருக்கும் கிடையாது. ஏதோ ஒரு நோக்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லோருமே. உண்மையை சொன்னால் நல்லாவும் இருக்காது இல்லைங்களா? உண்மையை சொல்லக்கூடாது, உண்மையை சொன்னால் விரோதம்தான். யதார்த்தவாதி வெகுஜன விரோதி. எங்கள் குருநாதர் சொல்லுவார், சாமி கிருஷ்ணானந்தா அழகாக சொல்லாதே, உண்மையை சொல்லாதரா வெளியே போய், உனக்கு சொன்னால் அதோட வச்சுக்கா, எங்கேயாவது சொன்னால் அடி விழும் அப்படின்வார். அதான் யோகமாதி சித்தி எல்லாம் கிடைக்கும், இதை நம்ப வேண்டும். வேலாயம் மேலார் நம்பியிருக்கலாம் இல்லையா? நம்பலை. இதுதான் சுத்த சன்மார்க்க உபதேசம். சரி, இந்த உபதேசம் வாங்கியாச்சு. சுத்த சன்மார்க்க தியானம் வள்ளல் பெருமானே எழுதுகிறார், தியானம் செய்ய வேண்டுமேயானால் ஏதாவது ஒரு உருவத்தை தியானிக்க வேண்டும், ஏதாவது ஒரு உருவத்தை தியானிக்க வேண்டும். நிஷ்கலமாய் இருக்கப்படாது, எதுவும் இல்லாமல் தியானிக்க முடியாது. சம்பேடு ஸ்ரீதர நாயக்கர்னு ஒருத்தர் திருப்பாதிரி புலிகளில் இருந்தார், இந்த திருப்பாதிரி புலிகள். அவர் வள்ளலார்கிட்ட போய் என்ன சொல்லிட்டாரு, உருவம் இல்லாமல் தியானம் பண்ணணும், அருவத்தை தான் தியானம் பண்ணணும்னு வாதம். உண்ணாமலை செட்டி சாவடியில் வள்ளல் பெருமானுக்கும் அவருக்கும் வாக்குவாதம், அவருடைய அன்பர்கள் நம்முடைய அன்பர்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து வாதம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வாத பிரிதி வாதத்தில் நாயக்கர் அவர்கள் தோற்று போகிறார். ஏன் உருவம் இல்லாத எப்படி தியானிக்கிறதுன்னு கேட்குறாரு. அருவமாக தியானி, அருவமாக தியானினா அருவன்னா எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. உருவம் தான் வேணும், உருவம் தியானித்தா உருவம் அருவமாக மாறிடும், அதனால் ஒரு உருவ வழிபாடு வேணுன்றார். இதுதான் யோக சாஸ்திரத்தில் சொன்ன முதல் அத்தியாயத்தில் பதஞ்சலி யோக சூத்திரம் தான் பழமையானதுன்றோம். திருமந்திரம் அதை விட பழமையானது. இது தமிழ் வேதம் நமக்கு. வேதியியல் மாற்றத்தை, உடல் மாற்றத்தை, உயிர் அனுபவத்தை, மரணமில்லா பெருவாழ்வை சொல்ல வந்தது தான் திருமந்திரம். இந்த திருமந்திரம் என்றைக்கு வெளிப்படுமோ தெரியல. சாகா கல்வியினுடைய நூல் பெருமானுக்கு அதுதான் முன்னோடியான ஒரு நூல். திருமந்திரத்தை பாருங்கள்னு எழுதியிருக்கார். ஆக தியானம் செய்ய வேண்டுமானால் ஏதாவது ஒரு உருவத்தை தியானிக்க வேண்டும். சரி, என்ன தியானிக்கலாம்? பாஞ்சலியார் யோக சூத்திரத்தை சொல்லுவார்,
நீங்கள் இயற்கை பொருள்களை தியானிங்கன்னு சொன்னார். அதான் உண்மை. இயற்கை பொருள்களை தியானம் செய்யுங்க, உங்களுக்கு இயற்கை தன்மை நீங்கள் பெற முடியும் அப்படின்னார். காலப்போக்கில் வந்தவன் எல்லாம் என்னுடைய படத்தை இவருக்கு கொடுத்து என் படத்தை நீ தியானம் பண்ணு சொல்லிடுது. ஒரு தியானம் பண்ணால் என்ன நடக்கும்? நாம் எப்போ கரையிறது, அவர் எப்போ உண்மையை உணர்றது. அது பெருமான் பார்த்தாரு. பன்னுருட்டி குயவனார் அழகா அப்பாள பத்திரி வீதியில் குடியிருந்தவர், மண்ணால் அற்புதமாக வள்ளல் பெருமானை செய்து கொண்டு போய் என்ன உருவப்படம் எடுத்தாங்க, விழவே இல்லை அவர், கை கால் தலை விழவே இல்லை, முகம் விழவே இல்லை, வெறும் வெள்ளாடை மட்டும்தான் விழுந்தது. என்ன இப்படி பண்ணிட்டாங்களே, நம்ம பெருமான் மாதிரி ஒன்று வேணுமேனு சொல்லி பெருமான போலவே ஒரு பொம்மை செய்து வடலூரில் கொண்டு போய் காட்டுறாரு. பெருமான் வாங்கி பார்க்குறாரு. இதை விட்டுட்டேன்னா இவனெல்லாம் இப்படியே பண்ணிடுவான், மண்ணால் பண்ணுவான், நாளைக்கு ஐம்பொண்ணால் பண்ணுவான், நாளைக்கு தங்கத்தில் பண்ணுவான், நாளைக்கு தயிர் பாலை ஊற்றி அபிஷேக ஆராதனை பண்ணி நம்மையும் அந்த வழி கொண்டு போடுவான். இவனெல்லாம் இப்போ விடவே கூடாது. அப்பா கொண்டா பார்ப்போம், அழகாக இருக்க, நீயா பண்ண, கொண்ட கையில் வாங்கி அழகாக பார்த்தேன், பார்த்து தொப்புன்னு விட்டுட்டாருங்க. அப்படியே உடஞ்சி போச்சு. நான் பொன்னான உடம்பை மண்ணாக்கிட்டேப்பா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அந்த பத்தரே அங்கே போகவே இல்லை. அப்படி அரும்பாடுபட்டு செய்திருப்பான். நம்ம குருநாதர் மெச்சுவார், நம்மளை போற்றுவார், புகழ்வார். அப்பா நீதாண்டா என் தலைமை செய்யணும்னு ஏற்றுவார். இப்போ இருக்கிறவன் அப்படி தான் பண்ணுவான், இப்போ இருக்கிறவன் அப்படி தான் பண்ணுவான். ஆனால் வள்ளலார் அப்படி செய்யலை, விட்டு உடைக்கிறார். ஏன்னா எல்லாவற்றையும் உடைக்க வந்தவர். சமயங்களையும் மதங்களையும் சாடுகிறார் பெருமானார். அவை உண்மை சொல்லுவன அல்ல. ஒரு மனிதனை மாற்றத்தை விரும்பாத ஒரு இயக்கம் அதெல்லாம். மனிதன் நல்ல நிலைக்கு வரக்கூடாது. சமயங்களும் மதங்களும் அதைத்தான் செய்துட்டு இருக்கு. வள்ளல் பெருமான் சமயம் கடந்து மதம் கடந்து மக்களுக்கு வேணும். அவர் சொல்லுகின்ற கடவுள் கொள்கை எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொது கொள்கை. அவருடைய கடவுள் இயற்கை, எதை யார் ஏற்றுக்க மாட்டாங்க, எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். அவர் ஒரு கடவுளே சொல்லவே இல்லை, இயற்கை தான் பண்ணிட்டார். அது உண்மை நம்புங்க பாண்டியன், அதை விளக்கமாக நீங்கள் பெற முடியும் அப்படின்னார். அப்புறம் அதை இன்பத்தை அடைய முடியும்னார். நான் பெற்றே நீங்களும் பெறுவீர்கள்னார். அப்போது சீதநாயகர் சண்டை நடந்தது. அப்போ தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார், பொருளாக தான் தியானிக்கணும், ஏதாவது ஒரு பொருள். அதனால தான் வள்ளல் பெருமான் மேட்டுக்குப்பத்தில் சித்தி வளாக திருவறையில் உள்ளிருந்த தெய்வத்தை வெளியே கொண்டு வந்து கொடுத்து 28 பாடல்களையும் படித்து ஒரு பாடலில் ஒரு வரிப்படி நாம் நிற்போமையானால் அவர் பெற்ற பேற்றினை பெற முடியும். இந்த நெற்றி பதில நினைந்து நினைந்து அங்கே நினைவு நிறுத்திக்கிட்டு இருந்தால் ஒரு உணர்வு ஏற்படும். அந்த உணர்வை கவனிச்சிருக்கீங்களா? சென்ற மாதம் வந்தோம், 51 முறை செய்யுங்க, காலையில் மத்தியானம் சாயந்தரம் ஏதாவது அனுபவம் வந்தால் சொல்லுங்க அண்ணன். ஒன்றும் கிடையாது, எங்களுக்கு என்ன வேலையிலேயே செய்கிறது, நேரம் இல்லை. எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் இருக்குது, அதுக்கு நேரம் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஒரு மாதம் நீங்கள் பழகியிருந்தீங்கன்னா எல்லாவற்றிலிருந்து வெளியே வந்திருப்பீங்க. உங்களுடைய பார்வை மாறி இருக்கும், உங்களுடைய கேட்கும் புலன் மாறி இருக்கும். அதாவது பற்று அற்று போவதற்கு ஒரு வழி, அது சுலபமான வழி. பற்று எல்லாத்துமேலும் இருக்குல்ல, உண்மையை உணர்ந்துருவீங்க. நம்ம மட்டும்தான், நாம் போயிட்டால் இவங்க யாரும் வரமாட்டாங்க தம்பி, சும்மா மாய்மாலம் பண்ணிட்டு என் அன்பே, என் துணையே, என் நட்பே, என் உறவே, நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை, இதெல்லாம் ஏமாற்றுவாள் இந்த உலகத்தில். யார் போனாலும் அவாம மறந்துக்கிட்டு தான் இருந்தால் இருந்துக்கிட்டு இருப்பான், அவாம சொன்னிக்கிட்டு அவாம வேலையை அவாம பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுதான் ஞானிகள் எல்லாம் அப்படியே விட்டுட்டு போகிறாங்க. நம்மால் விட முடியாது, இருக்கலாம், இருந்தாலும் தெரிஞ்சே வாழணும், உண்மையை தெரிஞ்சே குடும்பத்தில் இருக்கணும். சரி, எங்கே போனாலும் ஒரு ஞானியாகி எங்கேயே போயிட்டார், கூட 100 பேர் 50 பேர் இருப்பான்ல, இது 5 பேர் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். உங்கள் வேலை என்னவோ அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. அதுதான் உண்மை, அதுதான் வள்ளல் பெருமான் எழுதுகிறார். அப்போது அந்த ஞான சரிய பாடலை எப்போ கொடுக்குறாரு? உள்ளிருந்த தீபத்தை கொண்டு வந்து வெளியே கொடுத்து தீப முன்னிலையில் கடவுள் விளங்குவதாக பாவித்துனார். இப்போது வேலாய மூலையார் உபதேச குறிப்பில் இருக்கிறது தானே அங்கே சொல்கிறாரு, ஒரு தீபம் இருப்பதாக, அந்த உள்ளொளியில் கடவுள் இருப்பதாக பாவித்துனார். இதைத்தான் செய்ய சொன்னார் வள்ளல் பெருமான். அதுதான் சுத்த சன்மார்க்க தியானம். உருவமாக இருக்க வேண்டும், அருவமாக தியானிக்கப்படாது.
பின்னர் இந்த உருவம் கரைந்து அருவமாகும். இதை தான் அவர் வந்து பாஞ்சலிய யோக சூத்திரத்தில் திராடக பயிற்சின்னு கொடுக்குறார். திராடகம் சொன்னால் இந்த கண்களை அசையாது பார்க்குற ஒரு செயல். அதை மெசுமர்னு ஒருத்தர் சொன்னார்ன்னு புதுசாக எழுத ஆரம்பிச்சிட்டான். ஹிப்னாட்டிஸ்ன்னு ஒருத்தர் எழுதினாருன்னு வெளிநாட்டிலிருந்து இன்றைக்கி நமக்கு சொல்கிறதுக்கு ஆள் வந்தாச்சு. ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம், இதெல்லாம் உற்று நோக்கும் திறனை பற்றி சொல்ல வந்த கலை நூல்கள். இது நம்ம முன்னோர்கள், அது நம்ம இந்திய தேசத்தில் நம்ம பாரம்பரியம் என்ன அப்படின்னா, இயற்கை மருத்துவம், இயற்கை வாழ்வியல், இயற்கை யோகா. நம்ம சுதந்திரம் வாங்கி எத்தனை வருஷம், 67 ஆண்டுகள் சொன்னார் தம்பி. 67 ஆண்டுகள் நாம் என்ன புண்ணியம் பண்ணியிருந்தால் இந்த 67வது வருடமாவது நம்முடைய பாரம்பரிய யோக கலை இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவுவதற்கு ஒரு அற்புதமான காரியத்தை செய்திருக்கின்ற, நாமெல்லாம் இதை நாடி இருந்தோம். என்றைக்கு நம்ம பாரம்பரியம் வரும், நம்முடைய பரம்பரை எப்போ பழைய உணர்வுகள் வரும், பழைய வழிபாடுகள், பழைய யோக நிலைகள் எப்போ நமக்கு கைகூடும், நாடி 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 நாட்களும் கழிந்து போய் இப்போ தான் அந்த நாடியை சரி பண்ணுறதுக்கு ஒரு மோடி வந்திருக்கார். அருமையாக ஒரு மோடி வந்திருக்கார் நமக்கு. இந்திய பாரம்பரியம்தான், பாரம்பரிய மருத்துவம் விளங்க வேண்டும்ன்றார். சித்த ஆயுர்வேதா திறங்கன்றார். பச்சிலை மூலிகைலாம் வழங்கன்றார். இவ்வளோ ஆண்டுகளாக வந்த நம்முடைய பிரதமர்கள்லாம் என்ன பண்ணாங்க கொஞ்சம் யோசிக்கணும். அதனால் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் 100 ஆண்டு இல்லை 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எவ்வாறு நினைக்கிறீர்கள் அது எனக்கு தெரியாது. ஏன்னா தாய் வயிற்றில் 270 நாள் 10 மாதம் இருக்கிறோம். தாயை போற்றுவேன், தாயை புகழ்கிறேன், தாயினுடைய பெருமையை பேசுகிறேன். தாய்க்காக உயிர் வாழறோம். தாய் இறந்த பிறகு இந்த மண்ணில் எவ்வளோ வருஷம் இருக்குன்னு தெரியுமா? இந்த மண்ணில் தான் இருக்கிறோம், இந்த மண்ணில் தான் உருவானோம், இந்த மண்ணில் தான் நம்ம போவோம். மரணமே பெருவாழ் வேறு. சப்போஸ் இறந்துட்டோன்னா இந்த மண்ணு தான் வைப்பான். இந்த மண்ணுக்கு என்ன மண், தாய் மண். நம்ம மண்ணின் மேலே நமக்கு என்ன இருக்கணும், பிடிப்பு இருக்கணும், தாய்நாடுன்ற எண்ணம் வரணும். என்னையும் உங்களையும் உதைக்கிறான் ஓடி போடான்னு நம்ம எங்கே ஓட முடியும்? எங்கேயும் ஓட முடியாது. நம்முடைய நாடு, ஒவ்வொருவருக்கும் தாய்நாடுன்ற பற்றும் தாய் மீது இருக்கிற பற்றும் ஒன்றா இருக்கணும். அதுதான் இன்றைக்கி அவர் செய்துகிட்ருக்கிறார். ரொம்ப பெரிய விஷயம், நல்லது நடந்து கொண்டிருக்கிறது. நாம் நம்ம விஷயத்துக்கு வருவோம். அதனால் யோகா தினம் நாளை கூட நம்முடைய யோகசாலையில் 1967 நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். 47 ஆண்டுகளாக அது வாட்டின யோகசாலை. இப்போ தான் 2006 பதிவு பண்ணோம் அறக்கட்டளையாக. இங்கே நாளைக்கு நம்முடைய யோகசாலையில் பயின்றவர்கள் ஆசிரியர்களாகவும் மாணவர்களாகவும் நிறைய பேர் இருக்காங்க. ஆங்காங்கே விழா எடுக்கிறார்கள். நம்முடைய யோகசாலையில் நாளை காலையில் 6:30 to 7:30 யோகா விழா இருக்குது. நீங்கள் பங்கெடுத்துக்கலாம். அப்போது உருவமாக தியானிக்கணும்னு சொன்னார். சன்மார்க்க, சுத்த சன்மார்க்க தியானம், ஒரு உருவம் வேணும், அது ஒளி வழிபாடு தான். அதில் தீபக்கூண்டு ஒன்று கொடுத்து, கூடலூர் அப்பாசாமி செட்டியார் வீட்டில் நாம் ராமச்சந்திரன் சிவநேசன் வந்திருப்பார்னு நினைக்கிறேன், வாசியம்மா, சாமி கண்ணு, நாங்கள் எல்லாம் சேர்ந்து போயிட்டு அப்பாசாமி செட்டியார் இல்லத்தில் ஐயா கையால் 5-6 கண்ணாடி கூண்டுகள் செய்து கொடுத்ததாகவும், உங்கள் வீட்டில் ஒரு கூண்டு இருக்கிறதாகவும் கேள்விப்பட்டோம் அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இங்கே கிடையாதுன்னார். இல்லை, இந்த பறன் மேலெலாம் எதாவது பார்க்கலாமே நீங்கள். சரி வேணா நான் எங்கள் இந்த பறனை காட்டுறேன்னு பறனை மேலே ஏற்றி விட்டார். நம்ம பிள்ளைங்க ஏறி மேலேருந்து எடுக்கும்போது அந்த தீப கூண்டு இருந்தது. அந்த தகர கண்ணாடி அப்படி ஒரு தகரம், செரிக்கவே இல்லை, துருப்பிடிக்கவே இல்லை. அந்த தகர கண்ணாடி கூண்டு அவங்க வீட்டில் இருந்தது. அப்புறம் அதை தொடச்சி கிடச்சி நாங்கள் ஒரு தீபத்தை போட்டுட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தோம். வள்ளலாருடைய கையெழுத்தெல்லாம் பார்த்தோம், நிறைய கடிதங்கள் வச்சுருந்தாங்க, கேட்டோம், கொடுக்கவே இல்லை. அவங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆக வள்ளல் பெருமான் அந்த ஒளி வழிபாட்டைத்தான் வலியுறுத்தினார். இப்போ நம்முடைய இல்லங்களில் ஃபோட்டோவும் பார்த்தோம், வள்ளல் பெருமான் நம்ம இல்லங்கள்லாம் ஒவ்வொரு அணையாதீபம் இருக்குது. நீங்களும் சரி, குழந்தைங்களும் சரி, காலைல எழுந்ததும் எந்த வேலையை துவக்கினாலும் அந்த வேலையை முதல்ல செய்யணும். அந்த தீபக்கூண்டுக்கு முன்னாடி உட்காந்து அந்த தீபத்தை உற்று நோக்கி, அதுபோல் நம்முடைய நெற்றி பகுதியில் இருக்கிறதாக ஒரு பாவனை, அதை உற்று நோக்கிட்டு மறுபடியும் இங்கே உற்று நோக்கணும், அதை உற்று நோக்கணும், அப்புறம் இங்கே உற்று நோக்கணும். அதுக்காக தான் ஞான சபையை உருவாக்கி அந்த ஒளி வழிபாட்டை காமிச்சார்.
பொதுமக்களும் வந்து பார்த்துட்டு இது போல் நெற்றி பகுதியில் போட்டுமேன். இதுதான் சுத்த சன்மார்க்க தியானம். இது சைவத்திலேயோ வைணத்திலேயோ வேறு எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு தியானம் சொல்லப்பட்டிருக்காங்கன்னா இல்லை, சொல்லப்படலை. அதனால்தான் உருவம் கரைந்து அருவமாகும். உருவத்தை தியானிக்கும் போது என்ன ஆகும், அந்த உருவத்தின் தனித்தன்மை உங்களை வந்து சேரும். அதான் ஒருத்தர் விரும்புகிறோம், அந்த உருவத்தை அந்த பொண்ணு தியானிச்சுக்கிட்டே இருக்கு. யாரோ ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை மணிகண்டன்னு வச்சுக்குமே, அந்த பொண்ணு மணிகண்டனே விரும்புது, அந்த பொண்ணு பேர் சரளா, அது மணிகண்டனையே நினச்சிக்கிட்டு இருக்கு. என் நேரமும் அந்த படம் ஒன்று வச்சுக்கும் கையில், அது தெரியாமல் வச்சுக்கும். என் நேரம் நினைக்கின்ற பொழுது இவர் ஒரு நாள் அவங்கள சேருவார். அந்த பொண்ணுடைய படத்தை என் நேரமும் வச்சுக்கிட்டு இருக்கிறார். என்னடா வச்சுருக்கிறேன்னு தெரியாமலே வச்சுட்டு இருப்பார். என் நேரம் அதை உருவேற்றிக்கிட்டே இருக்கிறார். அந்த உருவத்தை மனதிலே ஏற்றிக்கொள்வது உருவேற்றுதல். மந்திரங்களை உருவேற்றுவதல்ல, சொற்களை உருவேற்றுவதல்ல, அந்த சொல்லை தனக்கு பிடித்த அந்த பெண்ணின் பெயரை சொல்லி அந்த படத்தை பார்த்து உருவேற்றிக்கொண்டே இருப்பார். ஒரு நாள் அதை அடைகிறார். இது மனதினுடைய கொண்டு கூட்டு நிலை, இது தனித்தன்மை. கடவுளை நோக்கி அவன் கருதுவது கடவுளை அடைகிறான். எதை யார் எண்ணுகின்றார்களோ கருதுகின்றார்களோ அதை அவர்கள் அடைவார்கள். நீ என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகும். அதுதான் வேதம் சொல்லுச்சு, நீ அது ஆயினை, நீ அது ஆயினை. சச்சித் ஆனந்தம், சச்சிதானந்தம் தான். அதுதான் வள்ளல் பெருமான் எழுதுகிறார். அப்போ உருவம் அதை அணைக்கணும். அப்போ இன்றைக்கி கடவுள் வழிபாட்டில் உருவ வழிபாடுகள் நிறைய இருக்குது. அதில் ஒரு பெரிய காளி, இந்த பக்கம் எட்டு கை, இந்த பக்கம் எட்டு கை, நாக்கு நீளமாக தொங்கும், காலில் ஒரு பையனையோ அல்லது ஒரு ஆடையோ மாடையோ போட்டு மெரிச்சிக்கிட்டு இருக்கும், கத்தி வேறு இருக்கும், ரத்தம் ஒழுகும், சிகப்பு துணி கட்டியிருக்கோம், குங்குமம் நிறைய வச்சுருக்கோம், நிறைய எலுமிச்சம்பழம் மாலை வேறு போட்டிருக்கோம். தினமும் உட்காந்து அதை தியானிக்கிற பொருளாக பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த பொருளினுடைய அம்சம் பூரா உங்கள் வாழ்க்கையில், உங்கள் செயலில், உங்கள் சொல்லில், உங்கள் எண்ணத்தில் காரியப்படும். வீட்டில் என்ன தான் தெரியலீங்க, காளி மாதிரி இருக்கிற என் சம்சாரம் சொல்லுவார் அவர். ஏன் உட்காந்தம்மா காளி கோயிலுக்கு போகுது, தெரிஞ்ச போகுது தெரியாமல் போகுதானு, தெரிஞ்சது தான் போகுது. ஏன்னா வீட்டில் அது காளியாக இருந்தால் கூட பரவாயில்ல, பத்ரகாளி சாமி ஏன் மனைவின்னு, சாதாரண காளியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. சரி, அவர் எப்படிம்மா, அவன் சூரபத்மன் சாமி, அவன் கூட நானும் தொட்டு குப்பை கொட்டுறேன், வேற யாராலும் கொட்ட முடியாது சொல்லும். ஏன் அவன் வீரசாமியை வணங்குறான், கையில் கத்தி, அதில் கடா மீசை, சாராய பாட்டில், ஒரு வேட்டை நாய், இதெல்லாம் ஒரு வழிபாடு. சிற்சக்தி இதெல்லாம் வழிபாடு பண்ணால் என்ன ஆகும், அப்படி தான் போகும். நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாவாய், இது வேதம் சொல்லுகிறது. நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாவாய், அதான் அவள். நீ அதை நினைக்கணும், அதை நினச்சா அதுவாவே. எது அது, அதுவினுள்ள அதுவாய், அதுவே அதுவாய், பொதுவினு நடிக்கும் பூரண பொருவை. பொதுவாக இருக்காது, யார் எதுவாக நினைக்கிறாங்களோ அதுவா. காளியாக நினைக்கிறான், காளி வரும், காளி வரும். முருகனாக நினைக்கிறார், முருகன் வருவார். வள்ளல் பெருமான் கொஞ்ச நாள் முருகனாக நினைச்சார், முருகனாக வந்தாராம். கடைசியில் சொல்கிறார், முருகன் ஆறு பட்டையாக உரிச்சு உள்ள மன்னிப்பா, தூக்கி எட்ட போடுங்கப்பா அந்த விஷயத்தின்ட்டார். தெள்ள தெளிந்த ஒரு அறிவு பேராற்றல் வந்த பிறகு சொல்கிறார். அப்போது உருவமாக தியானிக்கிறது கூட உருவங்களை தேர்ந்தெடுக்கும்போது பார்த்து தேர்ந்தெடுக்கும். அதனால தான் பதஞ்சலியார் யோக சூத்திரத்தில் இயற்கை பொருளை தியானிக்கும் பொருளாக வைத்து கொள்ளுங்கள்ட்டார். செயற்கையான பொருளெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த செயற்கை உங்களுடைய புத்தி போய் அது கூட சேர்ந்து அதுவாக மாறிடுவீங்க. அவ்வளோ பெரிய விஷயம். ஜெயினத்தில் துறவிகளுக்கு ஜெயினம் சொல்லுகிறது. முதல் தியானிக்கும்போது அவன் என்ன நினைக்கணும், மிகப்பெரிய மலையை அவன் தியானிக்கும் பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது சொல்லியிருக்கு, மனம் உறுதி வர வேண்டும், அதனால் அவன் மலையை தியானிக்கட்டும்ன்றார். கொஞ்ச நாளைக்கு மனதில் உறுதி வந்தாச்சா, நெருப்பை தியான பொருளாக பண்ணுங்க. அப்புறம் சாம்பல் மாதிரி தியானம் பண்ணுங்க, வெறு சாம்பல் குவியல், அது தியானம் பண்ணுங்க. மிகப்பெரிய காற்று அடிக்கிறது, அதை தியானம் பண்ணுங்க. அந்த சாம்பல் குவியல் என்ன, அவன் பெருங்காற்றில் எங்கேயும் பறந்து போயிடும், இல்லையே இல்லாத இடமா. இப்படி இந்த பஞ்சபூத தத்துவங்களை தியானிக்கும் பொருளாக மகாவீரர் கொடுக்குறார். ஆரம்ப காலத்தில் அதை கொடுக்குறார். அப்போ தியானிக்கும் பொருள் எதுவோ அந்த பொருளாக நீ மாறுகிறாய்,
உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை மாற்றுகிறாய். அதுதான் சிறு தெய்வ வழிபாடு கூடாதுன்னு வள்ளல் பெருமான் சொன்னது இங்கே தான். இன்றைக்கி நாட்டில் நலிதரு தெய்வங்கள், நோயை உண்டாக்குறது, மரணத்தை உண்டாக்குறது, அகால மரணத்தை உண்டாக்கக்கூடிய தெய்வங்களெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு நாட்டில். அதுக்கு பழி கொடுக்கறதுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போகிறான். என் வயிறெல்லாம் எரியுதுன்றார், என் வயிறெல்லாம் துடிக்குதுன்றார் வள்ளல் பெருமான். இவர் உண்டாக்கின சாமி, சாமி அங்கேயா வந்து உட்காந்தது? இவர் தானே உண்டாக்கினார் சாமியை. இவர் உண்டாக்கின சாமிக்கு இவர் தன்னை கொடுக்கலாம்ல, கொடுக்க மாட்டார். எளிய ஜீவர்களை கொண்டு கொடுப்பார். சாமி வேண்டுதல் நிறைவேறி போச்சு, இந்த வருஷம் எனக்கு சுண்டு வரலை கொடுக்குறேன், நீ எவனாவது கொடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு ஆடு கொடுக்குறேன் வேண்டிக்கிறான், கோழி கொடுக்குறேன்னு வேண்டிக்கிறேன், நீ ஏன் ஒரு சுண்டு வரலை கொடுக்குறேன்னு வேண்டிக்கிற கடவுள் வேணான்னா சொல்லுவார். இந்த வருஷம் ஒரு சுண்டு வரல, அடுத்த வருஷம் ஒரு கட்டை வரல கொடுப்பா, நல்லா கொடு, கடவுள் ஏற்றுக்குவார். கடவுள் அதெல்லாம் கேட்க மாட்டார். இப்போ எவ்வளோ பெரிய பொய் பேசிக்கிட்டு நீ ஆடும் கோழியும் அறுத்துக்கிட்டு இருக்கிற, கடவுள் கேட்டார்? கடவுளுக்கு சம்மதமே இல்லை. அதனால் உருவம் நல்ல உருவமாக இருக்க வேண்டும். ஒரு உன்னதமான குணங்கள் வாய்ந்த அற்புதமான மகா சித்தராக மகாவீரரை தியானிக்கும் பொருளாக எடுக்கலாம். புத்தன் மிகப்பெரிய ஞானி, புத்தனை தியானிக்கும் பொருளாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ரோஜா மலரை எடுத்துக்கொள்ளலாம். வள்ளல் பெருமான் பார்க்கவே இல்லை, அந்த உருவம் நமக்கு தெரியாது. அவர் சொன்னதே ஜோதியை பாருங்கன்ட்டார். அருள் ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு. அப்போ அருள் ஜோதியை பார்த்தாலே, எல்லாரும் அருள் ஜோதியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சென்னை முழுவதும். இவர் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரே, இதுவும் அருள் ஜோதி தான், சென்னையில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. அருள் ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசுன்னாரு, அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசுன்னாரு. அப்போ ஒரு ஜோதி சுரூபமான அவரை ஜோதியில் பார்க்கும்போது நம்முடைய உடலும் நம்முடைய மனமும் நம்முடைய உயிரும் ஜோதி உருவாக மாற்றமடையும், மரணமில்லா பெருவாழ்வுக்கு அதுதான் வழி. அதை தான் சொன்னார், அருவம் கரைந்து உருவமாகும், துவைதமாக இருந்தால் அத்வைதம் தானே ஆகும். எப்படி என்றால், பார்க்கும் தான் கெடுவது அத்வைதம். இதுவரைக்கும் தான் சைவமும் வைணவமும் இந்த உலகத்தில் இருந்த அத்தனை மதங்களும் சொன்னது தான் கெட்டு, அந்த பார்க்கும் தான் கெடுவது, பார்க்கப்படும் பொருளும் இல்லாத போய்டும், இவரும் இல்லாத போயிடுவார். இந்த நிலைக்கு என்ன பேர்? துரியாதீதம்னு பேர். துரியம் இல்லை, துரியாதீதம். சரி என்ன, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் மூச்சு காத்து நின்று போய்டும், தூக்கி எங்கேயாவது வச்சுருவாங்க. அதுக்கு மேலே அவருடைய உடல் என்னாச்சு தெரியாது. இந்த உடல் அற்றத்தன்மைக்கு வர வேண்டாம், அது அடுத்த நிலை, அது அதீதம். மரணகா பெருவாழ்வுக்கு பார்க்கப்படும் பொருளும் கெடுவது அதீதம். பார்க்கப்படும் தானும் கெட்டு பார்க்கப்படும் பொருளும் கெட்டால் அது அதீதம். அந்த நிலைக்கு நாம் போகணும்னாரு. இப்படி போகிறதுக்கு ஒரு வழி சொன்னார் வள்ளல் பெருமான். சுத்த சன்மார்க்க உபதேசம், சுத்த சன்மார்க்க தியானம். இந்த சுத்த சன்மார்க்க தியானத்தில் தியானிக்கிற நாம கோவிலெல்லாம் நமக்காக தான் கட்டினாங்க. மேற்கு நோக்கிய ஆலயங்கள், தெற்கு நோக்கியது, வடக்கு நோக்கியது எல்லாம் பண்ணியிருக்காங்க. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். நாங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு மனிதன் போகிறதுக்காக தியரியாக பண்ண விஷயந்தான், பேப்பரில் புத்தகத்தில் இருந்து தியரி. ப்ராக்டிக்கலுக்கு போகணும்னு சொன்னால் என்ன பண்ணணும்? அதுக்காக தான் கோயிலை கட்டினாங்க. கட்டி உள்ளே இட்டு போய் எல்லாத்தையும் காமிச்சு, இதுதான் விஷயம், உள்ளே இதுதான் இருக்குது, இதுதான் பலிபீடம், தொப்புள் பகுதி தான். அங்கே அதுக்கு பக்கத்தில் வந்தீங்கன்னா துவஜஸ்தம்பம், அதுக்கு அடுத்து வந்தீங்கன்னா உள்ள அண்ணாக்கு பக்கத்தில் நந்தி, நல்ல தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நாலு காலையும் வச்சுக்கிட்டு ரெண்டு கண்ணு ரெண்டு காதுக்கு நடுவில் இருந்துக்கிட்டு இருக்கு, அதனால் அது நந்தி அப்படின்னு பேர். தீயில் என்ன தீ? நல்ல தீ. நல்ல தீயது சுத்த உஷ்ணம், சுத்த உஷ்ணம் உண்டாக்க முடியாது. இது யோகிகளுடைய அனுபவத்தில் தெரியும்னு சொன்னார் வள்ளல் பெருமான். யோகம் செய்கிறவனுக்கு தெரியும் இந்த உஷ்ணம்னார். நந்தி அப்படின்னால நல்ல தீ, சுத்த உஷ்ணம். ரெண்டு உஷ்ணம் நம்ம உடம்புல, சந்திர உஷ்ணம் ஒன்று, சூரிய உஷ்ணம் ஒன்று. சூரிய சந்திர ஜோதியில் ஜோதி என்று ஆரியர் புகழ் தரும் அருட்பெருஞ்சோதி, பிரிவு ஏது இனியுனை பிடித்தன உனக்கு நம் அறிவே வடிவனும் அருட்பெருஞ்சோதி. அக்னி நாடியை எழுப்புறது தான் நம்ம வேலை, அது நடுநாடி.
அதை தான் வள்ளல் பெருமான் இந்த உடம்பில் திசைகளை எழுதுகிறார். இதுகாரும் அந்த பெரியவங்களெல்லாம் சொல்லாத மிகப்பெரிய உண்மையை வள்ளல் பெருமான் போட்டு உடைக்கின்றார். வடக்கு பாகம் நட்சத்திர பிரகாசம், நம்முடைய கழுத்து கீழ்ப்பகுதியில் மனசை வச்சுக்கிட்டு இருந்தோம் சொன்ன, இந்த உடலிலே தோன்றக்கூடிய ஒரு பிரகாசம், ஒரு ஒளி எப்படி இருக்கும், நட்சத்திர பிரகாசம். கிழக்கு பாகம் சந்திர பிரகாசம், நம்முடைய நெற்றி பகுதி கிழக்கு, மனசை அங்கே வச்சுட்டு வந்தோன்னே சந்திர பிரகாசம் தோன்றும். மேற்கு பாகம் பின்னாடி சூரிய பிரகாசம், தெற்கு பாகம் அக்னி பிரகாசம், உச்சி அக்னி பிரகாசம், நடுநாடி போய் முடிகிற இடம் பிரம்மரந்திரம். நடுநாடி 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 ஒடுகூடி நடமாடு வதியே நடராஜ வதியே அண்ணாக்கின் பக்கம் மேலே திறந்து உள்ளே போகணும். அப்போது பிரம்மரந்திரம் தட்டி திறந்தாச்சுன்னு சொன்ன அக்னி நாடி பிரவேசிச்சாச்சு, அனுபவம் கிடைச்சாச்சு. ஆனாலும் என்ன சொன்னார், கிழக்கை திக்கை நோக்கி தியானம் செய்கிறது, இந்த உடம்பில் கிழக்கு எது அப்படின்னு சொன்ன, நம்முடைய நெற்றி பகுதி. என் நேரம் நம்ம மனசை நெற்றியில் நிறுத்தி பழகிட்டு வந்தோம் சொன்ன, போக சித்தியை பெறலாம். ஏன் என்ன போலன்னு வச்சுக்கலாம், எனக்கு என்ன குறைவு, என்னுடைய குருநாதனுடைய துணையினால் அவருடைய நட்பால் அவருடைய உறவால் எனக்கு நல்ல தாய் தந்தை கிடைத்தார்கள், நல்ல சுற்றம், நல்ல நட்பு, நல்ல உறவு, நல்ல சகோதர சகோதரிகள், இங்கே போதா குறைக்கு நீங்கள்லாம் இருக்கீங்க, எனக்கு வந்து போக ஒரு காரு, சாப்பாட்டுக்கு வழியே இல்லையா நிறைய இருக்குது, கட்டிக்க துணி இல்லையா, போட்டுக்கொள்ள செப்பல் இல்லையா, சும்மா 100 ரூபாயில் போட்டால் கூட விடமாட்டான் நம்ம கூட இருக்க தம்பிங்க, நீ இப்படி தான் போடணும் என்ன, 1200 ரூபா 1300 ரூபாய்க்கே வாங்கி கொடுத்து என்ன போட சொல்லுவான், அது மேலே நின்று கூசுது கால், கொஞ்ச நாள் தான், அப்புறம் அது பழகிட்டேன், சரி வாங்கி கொடு போட்டுக்கிறேன் அவ்வளோதான், வீட்டில் பிள்ளைங்க பண்ணுற வேலை என்ன பண்ணுற, சரி நடக்கட்டும், அதனால் என்ன இந்த செருப்பு என்ன அந்த செருப்பு என்ன போட்டுக்கிறேன், என்ன குறைவு எனக்கு, ஏன் கிழக்குத்துக்கு மனசை வச்சுக்கிட்டு பண்ணதனுடைய விளைவு இது. ஆனால் இப்போ நான் கிழக்குத்துக்கிலே வைக்கலையே, ஏன் வைக்கணும், என்ன இல்லை எனக்கு, என்ன இல்லை, எல்லாம் இருக்குது. இனி எனக்கு வேண்டியது என்ன, தெற்கு தேசம் தான் வேணும். சாகா கல்வியை தெரிந்து கொள்வதற்கு நீ தெற்கு தேசைக்கு போகணும்னு பெருமான் எழுதியிருக்கார். சாகா கல்வியின் உண்மையெல்லாம் தெற்கே தான் தெரியும். ஆனால்தான் அவன் சொன்னான் அன்றைக்கி, தென்னாடு உடைய சிவனே போற்றி, என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி. எந்த நாட்டில் பிறந்தா, என்ன அமெரிக்காவில் இருந்தானா, ரஷ்யாவில் இருந்தானா, சைனாவில் இருந்தாண்ணா, ஜப்பானில் இருந்தாண்ணா, எல்லா நாட்லேயும் இங்கே தான் இருக்கிறான் தென்னாடு உடைய சிவன், எல்லாருக்கும் சிவன் இங்கே தான் இருக்கிறான், அதனால் வேறு எங்கேயும் இல்லைண்ண. கிழக்கு திக்கை நோக்கி தியானம் செய்கிறது போக சித்தியை பெறுவதற்கு, மேற்படி சொர்ண சித்தியை பெறுவதற்கு சாகா கலையை தெற்கு, நித்திய தேகத்தையும் ஞான சித்தியையும் பெறுவதற்கு எழுதிட்டே போகிறார். வடக்கு சித்த சுத்தியை பெறுவதற்கு, வடக்கு கால்புறம், இந்த சுவாச காற்று ஓடுகிறதே இந்த கீழ்ப்பக்கம் கால்புறம், தெற்கு தலைபாகம், இதனால்தான் தெற்கு ஞானத்தில் சிறந்தது என்று சொன்னார்கள். தெற்கு ஞானத்தில் சிறந்தது தென்னாளுடைய சிவன் சொன்னார்கள். ஏதோ இவ்வளோ பெரிய உலகத்தில், அதுவும் தமிழ்நாட்டில் தெற்கு பக்கத்தில் இந்த நாட்டில் தான் ஈஸ்வரன் இருக்கிறாரு, தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏன்னா ஈஸ்வரனுக்கு வந்து பாரபட்சமாக இருக்கும், அமெரிக்காவிலலாம் இருக்க மாட்டாரா அவர், ஏன்னா இந்த தென்னாட்டில் தான் இருப்பாரா, வடநாட்டில் இருக்க மாட்டாரா அவர், அவங்க சொன்னது வேறு, இவங்க புரிஞ்சு கொண்டது அர்த்தம் பண்ணது வேறு, அவ்வளோதான். தலை கீழ் கால் மேல் என்பதற்கு நியாயம் வள்ளல் பெருமான் எழுதுகிறார். அடி கீழ் முடி மேல், அடி தலை முடி கால், தலை கிழக்கு கால் மேற்கு, கிழக்கு தாழ்ந்தது மேற்கு திக்கு உயர்ந்தது. மேலும் இவற்றை அனுபவத்தால் அறிகின்றார். தெற்கில் இருந்து சாகா கல்வியின் தரமெல்லாம் தெரிஞ்ச பிறகு மேற்கு நோக்கி போகணும். மேற்கில் போனால் தான் சொர்ண சித்தியை பெறலாம். என்ன சித்தி, சொர்ண சித்தி. சொர்ணன்னா என்ன, தங்கம். சொர்ணன்னா தங்கம், தங்க சித்தியை பெறலாம். என்ன வெங்கடேசன், என்ன சித்தியை பெறலாம், சொர்ண சித்தியை பெறலாம். ஆமாம், அதுதான் வள்ளல் பெருமான் அழகாக சொன்னார். பிண்ட திசை அப்படின்னு எழுதுகிறார். அண்டத்துக்கு திசை இருக்குல்ல,
அண்டத்தில் திசை கிழக்கே சூரியன் உதிக்கும் பக்கமாக நீ நின்று கொள். உன்னுடைய முகம் கிழக்கு, அந்த சூரியன் பக்கம் இருக்கட்டும். கைகளை இரண்டையும் நீட்டு. வலதுகை பக்கம் என்ன இருக்குது? தெற்கு. இடதுகை பக்கம் என்ன இருக்குது? வடக்கு. முதுகு பக்கம் என்ன இருக்குது? மேற்கு. இதெல்லாம் உண்மையா? அவர் சந்திர மண்டலம் போய் வந்தாருங்களே ஆம்ஸ்டாங்கு, அவரை கேளுங்களேன் திசை எதுன்னு. அங்கே நின்றுட்டு பார்த்தா ஒரு சின்ன பந்து சுத்துற மாதிரி இருக்குது. அங்கே ஒரு திசையும் எனக்கு தெரியவே இல்லை. இந்த சின்ன பந்தில் எவ்வளோ போட்டி, எவ்வளோ பூசல், எவ்வளோ என்னது ஒன்று எதுன்னு சண்டை போட்டுக்கிறான். நான் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டேன். வந்து அந்தால் பத்திரி கூட பேட்டி கொடுக்கலையா? விஞ்ஞானி கூட்டம் எது கேட்டால் கூட ஒன்றும் சொல்லலை. மௌனமாயிட்டார் அவர். ஏன் மௌனமானார்? அந்த இடம் அப்படிப்பட்ட இடம். அதெல்லாம் சொல்லி பத்திரிகையில் பேட்டி எடுத்து படமாக போட்டால் நம்மால் ஒருத்தர் சொல்கிறார், மிகப்பெரிய ஞானின்னு பேரிட்டு வரவர் சந்திர மண்டலம் அது போய் வருதார். இவெல்லாம் பொய் சொல்லிட்டு திரிகிறானுங்க. சந்திரனில் போய் கால் வைக்க முடியுமா? ஈஸ்வரனுடைய தலையிலெல்லாம் இருக்குது சந்திரன். இன்னமும் நம்மளை எதில் கொண்டு போய் திரிக்கணுமோ அதில் திணிச்சிக்கிட்டு இருக்கோம். என்னது, ஈஸ்வரனுடைய தலையில் இருக்குதான் சந்திரன். ரொம்ப தெரிஞ்சவர். இப்படிப்பட்டவர்களும் இருந்துட்டு தான் ஆகணும். அப்போ தான் உண்மைக்கு வந்து வேல்யூ வால்யூ. ரெண்டு பேர் இருக்கணும் இல்லை? எல்லாமும் கெட்டதாக இருந்தால் நல்லதுக்கு மரியாதை இல்லை, எல்லாமும் நல்லதாக இருந்தால் கெட்டதுக்கு மரியாதை இல்லை. ரெண்டும் இருக்கணும். இது உலகத்தினுடைய இயல்பு. நல்லவனும் இருக்கணும், கெட்டவனும் இருக்கணும். அப்போ தான் நல்லவனுக்கு மரியாதை. கெட்டவன் இருந்தால் தானுங்க ஏன் நல்லவன் சொல்ல முடியும். அதனால் கெட்டவனும் இருக்கட்டும், நல்லவர்களும் இருக்கட்டும், ரெண்டு பேரும் இருக்கணும். இருந்தால் தான் உண்மை புரியும். உண்மை எது பொய் எதுன்னு ஒன்றும் புரியல. நம்ம கண்ணை நம்மால் நம்ப முடியலன்னா உண்மை தானே. பிண்ட திசை கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு என்பவற்றின் தலை தெற்கு, கால் வடக்கு, நெற்றி கிழக்கு, முதுகு மேற்கு. ஆலமரத்தடியில் சூரியனை வணங்குதல் என்று சொன்னார்களே சுவாமி, அது என்ன விளக்கம் கேட்குறான் ஒருத்தன். அதை வள்ளல் பெருமான் அழகாக சொல்கிறார். என்னப்பா சொன்னேன், ஆலமரத்தடியில் சூரியனை வணங்குறதுன்னாங்க. அதனால் ஆலமரத்தடியில் போய் உட்காந்துட்டு, கல்லாலமரம் இருக்குல்ல அது கீழே யார் இருக்கிறது? தட்சிணன்னா என்ன? தட்சிண திசை எது? தெற்கு. மூர்த்தி யார்? உள்ளே இருக்கிற. என்ன மரத்துங்கிட்ட இருக்கார்? கல்லாலமரம். ஆலமரத்தடியில் சூரியனை வணங்குதல் என்று சொன்னார்களே என்ன அப்படின்னு கேட்குறார். கேட்கும்பொழுது பெருமானார் சொல்கிறாரு, ஆலமரத்தடியில் சூரியனை வணங்க வேண்டியது என்பது என்னவென்று கேட்பீர்களே ஆனால், சூரிய கலையில் நம்முடைய உடம்பில் எத்தனை காலம் இருக்குது? தொடர்ந்து பார்க்குறோம். சொல்லுங்கள் பார்ப்போம், எத்தனை காலம் இருக்குது? மூணு காலம் இருக்குது. என்னென்ன கலை? இடது கலை, வலது கலை, நடுவில் ஓடுற சுழுமுனை, சந்திரகலை, சூரியகலை, அக்னிகலை, நடுநாடி. இந்த மூன்று கலைகள் இருக்குது இல்லையா? இது என்ன சொல்கிறாரு, சூரிய கலையில் வலது பக்க சுவாசம் எப்போ ஓடுகிறதோ அப்பொழுது தியானம் முதலிய செயல்கள் எல்லாம் செய்ய வேண்டியது பற்றி சொன்னார்கள். இப்போ தியானம் எப்படி செய்யலான்னு எழுதுகிறாரு, வலது பக்க சுவாசம் ஓடுகின்ற பொழுதெல்லாம் தியானம் பண்ணு. அதுதான் வந்து சுத்த சன்மார்க்க தியானம் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் மிக அற்புதமாக நமக்கு சுத்த சன்மார்க்க உபதேசம், சுத்த சன்மார்க்க தியானம் சொன்னார், சுத்த சன்மார்க்க பிரார்த்தனை சொன்னார். பிரார்த்தனைன்னா தெரியும் உங்களுக்கு, வேண்டுதல் தானே. வள்ளல் பெருமான் எதையாவது வேண்டுதல் சொல்லியிருக்காருன்னு சொல்லவே இல்லை. திருக்குறளை அவர் எடுத்துக்கிறார். திருக்குறள் விஷயத்தை பொதுவாக அப்படியே எழுதுகிறார் பெருமானார். திருக்குறளை என்ன சொல்லியிருக்காரு வள்ளுவர் தான், இந்த உலகமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய கருத்து அவர் சொன்னார். மிகப்பெரிய ஞானி இல்லையா? வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு. வேண்டுதல் வேண்டாமை, கடவுளுக்கு வேண்டுதலும் கிடையாது வேண்டாமையும் கிடையாது. அவருக்கு வேண்டுதல் கிடையாது வேண்டாமையும் கிடையாது. வேண்டாதவன் அவனுக்காக நம்ம பழி வாங்கணும், நம்ம வேண்டாம் அவனுக்கு எல்லாம் கொடுத்துருவோம், அதையும் செய்ய மாட்டார். இது ரெண்டையுமே செய்ய மாட்டார், சிவனேன்னு தான் இருப்பார் அவர். இதுக்கு எதுக்குங்க நாம் அவரை வேண்டணும்?
வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தா இருக்குன்னார். என்ன சேர்ந்தா இருக்கு? முடி சேர்ந்தா இருக்குல்ல, நடு சேர்ந்தா இருக்கல்ல, அடி சேர்ந்தா இருக்கு. அப்போ இறைவனுடைய திரு அடி எது? இந்த இயற்கையினுடைய திரு அடி எங்கே தொட்டு வருகிறது? சுவாச காற்று உள்ளே போது வெளியே வருது. அது தொடுக்கின்ற இடம் என்னென்னா சிற்சபை, பூர்வ மையத்துக்கு உள்ளே. அந்த அடி தான் நம்ம மறவாமல் இருக்கணும், அதுதான் திரு அடி. அங்கே யார் ஒருத்தர் மனசை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. அந்த இடம் இருக்குங்க, அது மிக உயர்ந்த இடம். அங்கே இருக்கிற அவருக்கு வேண்டுதல் ஒன்றுமே இல்லை. நீங்கள் எது கொடுத்தாலும் வேணான்னு அவர் சொல்கிறவர் இல்லை. அவருக்கு வேண்டாமையும் இல்லை, வேண்டுதலும் இல்லை. அவர் பாட்டு தனித்தே இருக்கார். அவருக்காக நீங்கள் சாப்பிடவும் இல்லை, அவருக்காக நீங்கள் பார்க்கலை, அவருக்காக நீங்கள் கேட்கலை, அவருக்காக நீங்கள் நடக்கலை. நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோன்னா உலகில் மனம் போனபடி வாழ்ந்துட்டுருக்கோம். அவரை உள்ளே பார்த்தாச்சுன்னு சொன்ன அவனுடைய அடி வேண்டுதலும் வேண்டாமையும் இல்லாதவன் உள்ளே இருக்கானே, அந்த அடியை யார் எண்ணுகிறார்களோ அவர்களுக்கு சொன்னார், வேண்டுதல் வேண்டாமையும் இல்லாத அடி சேர்ந்தாருக்கு யாண்டுமிடமே இல்லை, அவனுக்கு துன்பமே கிடையாதுன்ட்டார். அப்போ அவருக்கு கஷ்டமே இல்லை, சங்கடமே இல்லை, துன்பம் தொலைத்தான் என்று ஊது ஊது சங்கே வளல் பெருமான் எழுவார். அகவலை எழுக்கிறார் வளல் பெருமான். ஆக ஒருவன் பிரார்த்தனை செய்வதில், அதனால தான் வள்ளல் பெருமான் சொல்லி இது தொடங்கி நீ எக்காலத்தும் சுத்தாசம் மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்ண ஆசிரம முலை உலகாசார சங்கற்பங்கள் எல்லாம் விட்டுட்டு உலகாசார சங்கற்ப விகற்பங்கள்னார். சங்கல்பம் பண்ணிக்காத, விகல்பம் ஆகிடும். நீ சங்கல்பம் பண்ணால் கண்டிப்பாக விகல்பம் உண்டு, சங்கல்பம் பண்ணிக்காதேன்னார். கடவுள்கிட்ட உனக்கு என்ன சங்கல்பம்? சங்கல்பம் பண்ணாது. அவருக்கு தெரியும், நீ கேட்டால் ரெண்டு கண்ணு கொடுத்தாரு, நீ அப்பயே கேட்டுக்கலாம், எக்ஸ்ட்ரா ஒரு கண்ணு கொடுன்னு. சரி, அப்போ தான் அவர் கொடுக்கல, இப்போ போய் எல்லா கோயிலையும் நின்றுட்டு மூணாவதாக ஒரு கண்ணு கொடுங்களேன் சாமி, அது பின்பக்கம் இருந்தால் ரொம்ப சௌகரியமாக இருக்கு எனக்கு, பின்னாடி வரதையும் பார்த்துக்கினே போவோம்ல, சைடு மிரர் வச்சுருக்கிறனால கார்லெல்லாம் நமக்கும் ஒரு சைடு மிரர் ஒன்று கொடுக்கலாம்ல. அவர் மூக்கை கீழ்ப்பக்கமாக அனுப்பிச்சிட்டார் இல்லை, அந்த மூக்கு ஓட்டையை ரெண்டையும் மேல் பக்கம் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்குல்ல. பெயர மழைலாம் எங்கே பெய்யும்? உள்ளே தானே போவோம். அப்போ எவ்வளோ அழகாக நமக்கு வந்து எங்கெங்கே எதை எதை எப்படி அமைக்கணுமோ. ஒரு பில்டிங் கட்டினா அந்த ஸ்ட்ரக்சர் ஆர்கிடெக்ட்ன்றான், சிவில் இன்ஜினியர்ன்றான், அவங்க கூட இதை மாதிரி ஒரு பாடியை பில்டப் பண்ண முடியாது, பில்ட் பண்ண முடியாது. இது எங்கே பண்ணது, யார் பண்ணது, எப்போ பண்ணது, எதுக்காக பண்ணோம்? இந்த குடியிருக்கிற கோயில், இந்த வீடு யார் குடியிருக்கிறது? உள்ள ஒருத்தர் இருக்கார், அவரை என்றைக்காவது நம்ம கருதியிருக்கிறோமா? அவர் யாருன்னு நம்ம பார்த்துருக்குறோமா? காலையில் ரொம்ப எழுப்பி விடுறாருல்ல, ஐயா நீ யாரையா என்னை எழுப்பி விட்ட, உள்ளே இருந்த நான் பாட்டு சிவனே தூங்கிட்டு இருந்தேனே, என்னை நீ எழுப்பி விட்டுட்டே இன்றைக்கி நான் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் கேட்கணும், நீ யாருன்னு கொஞ்சம் சொல்லேன்னு கேட்டு பாருங்களேன், உள்ளே இருக்கிறவரும் வெளிப்படுவார். அதைத்தான் இந்த ஞானிகள் எல்லாம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு அதையே செய்தார்கள். நமக்கு நிறைய வேலை இருக்குது, இதை விட்டு விடுவதற்காக நிறைய வேலை நம்ம செய்துட்டுருக்குறோம். அவர்கள் இதையெல்லாம் விட்டு விட்டு அதை விடாமல் வைத்துக் கொள்வதற்காக ஒரு வேலையை செய்தான். எதை விடக்கூடாது? தன்னுடைய உடலை விடக்கூடாதுன்னு செய்த வேலை அவங்க. நாம் உடலை விட்டு விடுவதற்காக நிறைய வேலை செய்துட்டுருக்குறோம் இல்லைங்களா? அதான் உண்மை. நமக்கு வேலை அதிகமாக, அவருக்கு வேலை அதிகமாக, நமக்கு தான் வேலை அதிகம். பட்டினிதார் சொன்னார்ல, விட்டுவிட போகுது சுட்டுவிட போகுது அப்படின்னார். விட்டுவிட போகுதுப்பா, சுட்டுவிட போகிறாங்கப்பான்னார். சுட்டா சுட்டா போகிறான் சாமி, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு. பஞ்சபாண்டவர் கூட ஆறாவது ஆளாக நான் இருந்தாலும் சாவு தான், அந்த நூறு பேர் கூட போய் நின்றுக்கிட்டு சண்டை போட்டாலும் சாவு தான், அந்த நூறுலையும் சாவு ஆறிலையும் சாவு பண்ணும். ஒருவன் பிரார்த்தனை செய்வதில் அவனுக்காக மட்டும் செய்வது சரியல்ல. இன்றைக்கி உலகத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? வாங்க கடவுளை வேண்டிக்குங்க. உன் மனைவி நல்லா இருக்குன்னு நீ வேண்டிக்க, கணவன் நல்லா இருக்குன்னு நீ வேண்டிக்க. வேண்டிக்கிட்ட பிறகு அவர் பிரசாதம் கொடுப்பார், அது அந்த அம்மா அழகாக எடுக்கும், எடுத்துகிட்டு அந்த பக்கமாக திரும்பி உள்ளே அவர் கட்டினது இருக்கான்னு தேடுவாங்க. அது இவ்வளோ பெரிய கூட்டத்தில் காணாமல் போச்சான்றதுக்கா, இல்லை உண்மையிலேயே அதில் வைக்கிறாங்களான்னு தெரியல. வீட்டில் அவங்கள கண்ணா பண்ணான்னு வைய வேண்டியது, ஆனால் அதுக்கு வேற தொட்டு வச்சுக்க வேண்டியது. அவ்வளோக்கு அது அவருக்கு கொடுக்குற மரியாதை விட அங்கே கழுத்தில் தொங்குறதுக்கு அவ்வளோ மரியாதை. சென்டிமெண்டாக இதெல்லாம் படத்தில் வேறு காட்டுறான்,
எங்கள் வீட்டு அம்மா ஒரு நாள் படுத்துருக்கும் போது காலையில் எழுந்தாங்க, அதை காணோம் இந்த மஞ்சள் கவரும் அது எல்லாம் என்னென்னு பார்த்தா கீழே அங்கேயே ஒரு பக்கமாக கிடக்குது. எங்க என்னங்க என்ன என்ன பாயிடுச்சேன்னா, நான் தான் இருக்கிறேனே என்னத்துக்கு இப்போ அதே ஏதோ படுக்கையில் கணக்கு கணக்கு ரெண்டு பேர் தூக்கியாக போய் போட்டிருப்பேன், அது போய் விழுந்திருக்கேன். இப்போ என்ன அதனால், அது ஒரு பெரிய விஷயமே இல்லையே, எடுத்து வச்சுட்டே என் கூட இருன்னு சொன்னேன் நான். என்ன பெரிய விஷயம் சொல்லுங்கள் பாப்போம். இப்படியெல்லாம் நம்ம ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவன் பிரார்த்தனை செய்வதில் அவனுக்காக மட்டும் செய்வது சரியல்ல. இன்றைக்கி உலகம் முழுவதும் அவன் அவனுக்காகத்தான் பிரார்த்தனை வழிபாடு. என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பொண்ணு நல்லா இருக்கணும், அடுத்த வீட்டு பொண்ணு அடுத்த வீட்டு பையனை பற்றி எனக்கு அவலை இல்லை. என் பிள்ளை நல்லா படிக்கணும், 100 மார்க் வாங்கணும், பணம் கட்டிட்டேன், அந்த ரேங்க் கார்டு அதில் மார்க் பார்க்கணும், இந்த மார்க்காகவே அவன் வாழணும். எப்படி எல்லாரும் படிக்கணும்னு யார் நினைப்போம்? எல்லா பிள்ளைங்களும் படிக்கணும், எல்லா பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், இதுதான் சுத்த சன்மார்க்க பிரார்த்தனைன்னாரு. யாராவது வருவாங்களா? என்னங்க இந்த ஊர் உலகம் நல்லா இருந்தால் எனக்கு என்ன, நல்லா இல்லைனா எனக்கு என்ன, என்னுடைய மனைவி மக்கள் நல்லா இருக்கணும்னு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு தான் கேட்குறான். அதுக்கு வழி சொல்கிறவர்கிட்ட தான் அத்தனை பேரும் போகிறான். நீ உனக்காக எதையும் கேட்காத, கடவுள் உனக்கு கேட்டதெல்லாம் கொடுத்தாரு, கண்ணுக்கு அது மூக்கு ஒன்றும் இல்லை. ரெண்டே ரெண்டு பல்லு விழுந்து போச்சு, போய் கட்டுறதுக்கு போனால் சகோதரர் சொல்கிறாரு ஒரு பல்லுக்கு 15,000 ரூபாயாம். அப்போ எத்தனை பல்லு? 32ஆ? ஒரு பல்லுக்கு 7,500 ரூபா. அவர் கட்டி அனுப்பிச்சார ஒழுங்காக, அதை காப்பாற்றின்னு இருந்தோம் சொன்னான், அதை காப்பாற்ற வழி தெரியல, விட்டாச்சு. அந்த ஒரிஜினாலிட்டி வருமா? அவர் கொடுத்த அந்த பல்லு வருமா? ஒரு பல்லு, அவர் கொடுத்த பல்லு செய்ய முடியல ஐயா இந்த உலகத்தில். ஏன் ஒரே ஒரு தலை முடியை கொடுத்து அவனையாவது செய்ய சொல்லுங்களேன் விஞ்ஞானிகளை, செய்ய முடியுமா? அப்போ எவ்வளோ பெரிய விஷயத்தை நமக்கு செய்து இந்த உடம்பை அனுப்பிச்சிருக்காரு. நமக்கு நம்முள்ளேயே இருக்கார், இந்த உலகம் முழுவதும் இருக்கார். அவரை தெரிஞ்சிக்காமல் புரிஞ்சிக்காமல் அறிந்து கொள்ளாமல் வீண் பொழுது கழிக்கிறோம், வீண் காலம் கழிக்கிறீன்னு வள்ளல் பெருமான் பேசுகிறார். ஒருவன் பிரார்த்தனை செய்வதில் அவனுக்காக மட்டும் செய்வது சரியல்ல, இந்த உலகமெல்லாம் வாழும்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும். உலகமெல்லாம் வாழும் அது இந்த வேதாத்திரி மகரிஷியில் வரவங்க சொல்லுவாங்க, உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். ரொம்ப நல்ல வாசகம், எங்கே யார் சொன்னாலும் நல்லது சொன்னால் எடுத்துக்கணும் இல்லையா? அழகாக சொல்லுவாங்க, உலகமெல்லாம் ஒத்தபடி பருவமழை பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒவ்வொடனே பெருக்கட்டும். ரொம்ப நல்ல வரிகள். அப்படி ஒரு எண்ணம், அப்படி ஒரு செயல் வரணும், யாருக்கு வருது? இந்த உலகமெல்லாம் வாழும்படி பிரார்த்தனை செய்தல் வேண்டும். இந்த அடியை தான் அவர் எடுத்திருப்பார்னு நான் நினைக்கிறேன். நிறைய ஞானிகளை நிறைய ஞானிகள் எடுத்துக்கொள்வாங்க. அப்படி செய்வதால் அதில் ஒருவனுக்கு வேண்டியவையெல்லாம் அடங்கி விடுகின்றன. உண்மை அதானேங்க. நம்ம தோட்டத்தில் ஒரு 2 ஏக்கர் நெல் நட்டுருக்கீங்க, மோட்டார் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, தண்ணி பாயிறதுக்கு 4 நாள் ஆகும், பக்கத்தில் தண்ணி கேட்டாலும் விட மாட்டுறாரு. நீங்கள் நம்ம 2 காணி நிலத்துக்கு மழை வேணும்னு கேட்டால் வருமா? இந்த நாட்டில் மழை வேணும்னு நினச்சா கண்டிப்பாக உங்கள் 2 ஏக்கரும் நனைய தான் போதும். அதனால் பிரார்த்தனை பொது நோக்காக இருக்கணுன்றார், பொது வழிபாடு, பொது நோக்கு. பிரார்த்தனை செய்ய வேண்டுமானால் இப்படித்தான் செய்ய வேண்டும் எழுதுகிறாரு. அங்கேயும் உள்ள அடக்கி நம்மளை கொண்டு போய் இந்த சாகா கலைக்கு தான் கொண்டு போகிறார், சாகா நிலைக்கு தான் கொண்டு போகிறார், மரணமில்லா பெருவாழ்வுக்கு தான் கொண்டு போகிறார். பாதி இரவில் எழுந்தருளி பாவியனை எழுப்பி, பாதி இரவில் எழுந்தருளி, ஏன்னா இரவு தூங்குறதே கிடையாது பெருமானார், எந்நேரமும் சிவசிந்தனையே தான். எப்போ அந்த மரணமில்லா பெருவாழ்வு நான் அடையிறது, இந்த தேகத்தை நான் எப்படி மாற்றுவது, நான் ஒன்றும் இல்லாமல் ஆகணும், அதான் கேட்டார். அவர் பாதி ராத்திரியில் வந்து அந்த அருளாற்றலை எழுப்புதான் அவர், பாதி இரவில் எழுந்தருளி பாவியனை எழுப்பி அருள் ஜோதி அளித்து என் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துளங்குகின்றாய். அவருடைய உள்ளத்தில் சூழ்ந்து கலந்து கொண்டவர் நம்முடைய உள்ளத்திலேயும் நமக்கு உள்ள கலக்க மாட்டாரா? நாம் அந்த எண்ணமே இல்லாமல் இருக்கோம். சூழ்ந்து கலந்து துளங்குகின்றாய், நீதி நடன்செய் பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது, சொல்லவே முடியாது. என் போலி உலகம் பெறுதல் வேண்டுமனே, எந்த ஞானியாவது இப்படி நினைப்பாங்களா? நான் பெற்ற அந்த பேரை நீங்கள்லாம் பெறணும்னு சொல்லியிருக்காங்க. ஆகையினாலே அன்பு உள்ளங்களே, அடுத்த மாதத்திலே தொடரலாம் என்று சொல்லி
நல்ல இந்த நேரத்திலே எங்கும் நிறைந்த எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதியினுடைய ஆண்டவர் பெருங்கருணை நம்மையெல்லாம் கூட்டி வைத்ததற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும். அடுத்தவர்களுக்கு எதையாவது செய்ய முடியவில்லை என்றாலும் எதுவும் செய்யாமல் இருக்கலாம் என்று சொல்லி இந்த வளாகத்தை நமக்கு கொடுத்து இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து கொடுத்த நம்முடைய அம்மா ஹேமா அவர்களுக்கும் சகோதர அவர்களுக்கும் நம்முடைய நன்றியும் வந்தனத்தையும் தெரிவித்து கொண்டு அவர்கள் வாழ்வாங்கு வாழ எங்கும் நிறைந்த பேராற்றல் துணையாக இருக்க வேண்டும் என்று நாமெல்லாம் நன்றாக நிமிர்ந்து உட்காருங்கள். இரண்டு புறவங்களுக்கு மத்தியில் அண்ணாக்கின் பக்கம் மேலே உச்சிக்கு கீழே கோடி சூரிய பிரகாசமுடைய ஒளியணுவாக நான் இருக்கின்றேன். இந்த தேகம் நான் அல்ல, இந்த உடல் நான் அல்ல. இரண்டு தூய்மையும் நம்மை தொடராமல் இரவும் பகலும் மெய்க்காவல் செய்ய துணையாகவும் வேண்டிய விருப்பமெல்லாம் கொடுத்து ஈண்டு இருந்து அருள் புரிகின்ற தெய்வ தந்தையாகவும் எங்கெங்கு இருந்து உயிர்கள் ஏது எது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருள் செய்பவராகவும் எத்தகைய எவ்வுயிர் எப்படி எண்ணின அவ்வுயிருக்கு அப்படி அருளுகின்றவராகவும் எங்கும் நிறைந்து பூரணராக விளங்கக்கூடிய கடவுள் ஒருவர் உண்டு. அவரை இரண்டு புறங்களுக்கு மத்தியில் அண்ணாக்கின் பக்கம் மேலே உச்சிக்கு கீழே கோடி சூரிய பிரகாசமுடைய ஒளி அணுவாக நான் கருதி வழிபாடு செய்கின்றேன். அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோ அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறி உலகமெல்லாம் ஓங்குக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க நல்ல மழை பொழிக நாடு வள